ஜனாப் சித்திக் அவர்களை வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற பேரவையின் மாநில செயலாளர் ஜனாப் அலாவுதீன் அவர்களை இதனை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற பேரவையின் மாநில துணை செயலாளர் பயாஸ் அவர்களே, மாநில பொருளாளர் இஸ்தான் அவர்களே மற்றும் பேரவையைச் சார்ந்த மாநில மாவட்ட நகர பேரூர் நிர்வாகிகளே, இந்த நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர், பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் மதியழகன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கனியமுதன் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் பூமு மாயவன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் திருமதி சாவித்ரி கடலரசு மூர்த்தி அவர்களே, நகரக் கழக செயலாளர் எஸ் கே நவாப் அவர்களே, இளைஞரணி துணை அமைப்பாளர் அமீன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் நாகராஜ் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் பரீதா நவாப் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் மௌலவி அலீம் அல் புகாரி அவர்களே, அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பின் நகர கமிட்டியின் தலைவர் சையத் இர்பானுல்லா உசேனி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தகரூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் கி கோவேந்தன் அவர்களே, மண்டல செயலாளர் கோமு நந்தன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் ஆ பாலசிங்கம் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தம்பி பாவரசு அவர்களே, சா அசோகன் அவர்களே, ஜெயலட்சுமி அவர்களே, செந்தமிழ் அவர்களே, குதேந்திரன் அவர்களே, கோட்டை மு கலைவாணன், ஜானகிராமன், ஜெயந்தி, எம்எஸ் ராமன், செந்தில், குண்டு சக்தி ஆகிய தோழர்களே, சேலம் சௌ பாவேந்தன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட பொருளாளர் இரா முனிராவு அவர்களே, மாவட்ட செய்தி தொடர்பாளர் மோகன் என்கிற தமிழ்வளவன் அவர்களே, துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, பெரு செல்வம் அவர்களே, சட்டமன்ற தொகுதி செயலாளர் தியாக அவர்களே, சங்க தமிழ் சரவணன் அவர்களே, செம்பட்டி சியா அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, ராசப்பா அவர்களே, ஆ மாதேஷ் அவர்களே, ஆலப்பட்டி ரமேஷ் அவர்களே, நகர செயலாளர் சரவணன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் சசிகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற
காங்கிரஸ் வேத இயக்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரஹமத்துல்லா அவர்களே, நன்றியுரை ஆற்றிருக்கிற பேரவையின் மாநில அமைப்பாளர் ஜே சுல்தான் அவர்களே மற்றும் இந்த பேரவையை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, தோழமை இயக்கங்களை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளே, திரளாக கூடியிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திப்பு சுல்தான் பேரவையின் சார்பில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிற இந்த பொதுக்கூட்டம் இந்த ஆண்டும் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இந்த நிகழ்வுகளை பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் பேரவையை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். என்னுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு பொதுக்கூட்டத்தில் 8:30 மணிக்கே பேசுகிற வாய்ப்பு இப்போதுதான் எனக்கு கிடைத்திருக்கிறது. நள்ளிரவுக்கு மேல்தான் நம்முடைய பொது தோழர்கள் எல்லாம் என்னை பேச விடுவார்கள். மேடையில் இருக்கிற எல்லோரும் பேசி முடித்த பிறகு உங்களைப் போல் நானும் சோர்வடைகிற நேரத்தில் என்னை பேச அழைப்பார்கள். ஆகவே இந்த வாய்ப்பை மிக சீக்கிரமாகவே எனக்கு வழங்கிய பேரவைக்கு சிறப்பான நன்றியை குறித்தாக்குகிறேன். திப்பு சுல்தான் பிறந்து 273 வருடங்கள் ஆகின்றன. இது 273வது பிறந்த நாள், 273வது பிறந்த நாள். 2¼ நூற்றாண்டை கடந்து அவரின் நினைவை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு பின்னால் எத்தனையோ தலைமுறைகள் வந்து மடிந்து போய்விட்டன. நாம் இன்றைக்கு அவரை நினைவு கூர்ந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அவருடைய சாதனைகளை போற்றுகிறோம் என்றால் எந்த அளவுக்கு அவர் இந்த மண்ணில் வரலாற்று சாதனைகளை படைத்திருக்கிறார் என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் வெறும் 49 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார். 50 வயதை கூட அவர் எட்டவில்லை. ஒரு போரில் சராசரி வீரனை போல ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த 4வது மைசூர் போரில் ஸ்ரீரங்கப்பட்டணம் கோட்டை வாசலின் முன் நடந்த போரில் அவர் கொல்லப்பட்டார். வீரச்சாவடைந்தார். இன்னும் பல 10 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க முடியும். இன்னும் அவர் அரசியலில் பல சாதனைகளை படைத்திருக்க முடியும். இன்னும் அவர் உலக புகழ் பெற்ற ஒரு மாவீரனாக உயர்ந்திருக்க முடியும். ஆனால் மண்ணை காப்பதற்காக, மக்களை காப்பதற்காக, ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை இந்த மண்ணில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக சராசரியான ஒரு படைவீரனை போல் 11,000 வீரர்களோடு ஒரு வீரனாக அந்த களத்தில் வீரச்சாவை தழுவியிருந்தான்
மாவீரன் திப்பு சுல்தான். அந்த யுத்தத்தில் 11,000 படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர் குண்டு காயங்களோடு ஒரு முறை களத்திலே வீழ்ந்து கிடந்த போது, சரிந்து கிடந்த போது, அவருடைய உதவியாளர் அல்லது அமைச்சர் ஒருவர், நாம் சரணடைந்து விடலாம், ஆங்கிலேய அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி நாம் சரணடைந்து விடலாம் என்று சொன்னபோது அந்த மாவீரன் சொல்லியிருக்கிறான், ஆடுகளைப் போல 200 ஆண்டுகள் வாழ்வதை விட புலியை போல 2 நாள் வாழ்ந்து மடிந்தால் போதும், 2 நாள் வாழ்ந்து மடிந்தாலும் ஒரு புலியை போல் வாழ்ந்து மடிவோமே தவிர ஆட்டுக்குட்டிகளைப் போல 200 ஆண்டுகள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன ஒரு மாவீரர். சோழ மன்னர்களுக்கு பிறகு இந்த மண்ணில் புலிக்கொடி ஏந்திய மாவீரன் திப்பு சுல்தான். எனக்கு தெரிந்து திப்பு சுல்தானுக்கு அடுத்து புலிக்கொடி ஏந்தியவர் அண்ணன் பிரபாகரன். தமிழகத்தில் சோழ மன்னர்கள் என்று 19 சொல்லவில்லை, வரலாற்றில் சோழ மன்னர்களிலேயே தலை சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்திய பேரரசன் கரிகால் பெருமளத்தான் திருமாவளவன், அவருடைய பெயர். அந்த திருமாவளவன் எழுதிய புலிக்கொடி திப்பு சுல்தான் மைசூர் புலி திப்பு சுல்தானும் புலிக்கொடியை எழுதிய வரலாறு நமக்கு காண கிடைக்கிறது. அதன் பின்னர் இந்த பூவுலகில் புலிக்கொடியை எழுதியது தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் மேலது பிரபாகரன் அவர்கள். திப்பு சுல்தானை இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிற்போக்கு சக்திகள், மதவாத சக்திகள், சண்பரிவார் கும்பல், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அவரை ஒரு இஸ்லாமிய தீவிரவாதியாக காட்ட பார்க்கிறார்கள், டெரரிஸ்ட் என்கிறார்கள், எதிரி, இந்து மக்களின் எதிரி என்று காட்டுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய வரலாற்று திரிபுவாதம், எவ்வளவு கேவலமான அற்பமான ஒரு அரசியல். நம்முடைய அன்பு சகோதரர் இங்கே பேசும்போது சொன்னதைப் போல ஆங்கிலேய ஏகாதிபத்திய கும்பலை, கிழக்கிந்திய கம்பெனி படையை எதிர்த்து இந்திய மண்ணில் போராடி களத்திலேயே வீரச்சாவை தழுவிய ஒரு மாவீரன், இந்தியாவிலேயே ஒரே மாவீரன் திப்பு சுல்தான் தான். எத்தனை பேர் போராடி இருக்கிறார், பிடிபட்டு பிறகு தூக்கிலிட்ட வரலாறு உண்டு. அது மிகவும் பின்னர் வந்த வரலாறு. பேரரசர்களாக இருந்து பேரரசர்களாக, ஒரு மைசூர் பேரரசு என்பது மிகப்பெரிய சமஸ்தானம், வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்ட போது மதராஸ் பிரசிடென்சி சென்னை மாகாணம் இருந்தது, கொல்கத்தா பிரசிடென்சி அது ஒரு மாகாணம், கல்கத்தா தலைமையின் தலைமையிடமாக கொண்ட மாகாணம், பாம்பே பிரசிடென்சி இன்றைய மும்பையை தலைமையிடமாக கொண்ட ஒரு மாகாணம். அந்த மதராஸ் பிரசிடென்சிக்குள்ள மைசூர் சமஸ்தானத்தை தவிர மற்ற கர்நாடக பகுதி முழுவதும் இடம்பெற்றிருந்தது. அதனால் இதெல்லாம் மைசூர் மகாராஜா கட்டுப்பாட்டை தவிர மற்ற பகுதிகள் முழுக்க மதராஸ் பிரசிடென்சிக்குள்ளே இருந்தது வெள்ளையனுடைய ஆட்சி காலம். ஆனால் இப்போது இருப்பதை போல தமிழ்நாடு என்று தனியே ஒரு மாநிலம், கர்நாடகா என்று தனியே மாநிலம் கிடையாது. ஆந்திராவின் பெரும்பகுதி, கர்நாடகாவின் பெரும்பகுதி, கேரளாவிலே
திருவாளர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை தவிர மற்ற பகுதிகளில் இவையெல்லாம் மதராஸ் பிரசிடென்சி. இதற்கு பெயர் சென்னை மாகாணம், சென்னை ராஜதானி. இங்கே ஹைதரணியோடும் திப்பு சுல்தானோடும் யுத்தம் நடத்திய ஆங்கிலேய ஏகாதிபத்திய பிரபுக்கள் காரன்வாரிஸ் பிரபுவாக இருந்தாலும், அதன் பிறகு பொறுப்பேற்ற வெள்ளஸ்ரீ பிரபுவாக இருந்தாலும், இவர்கள் இன்றைய தமிழ்நாட்டுக்கும் அவர்கள்தான் அதிகாரிகள், வெள்ளையர் அதிகாரிகள். இன்றைய கர்நாடக பகுதிக்கும் அவர்கள்தான் அதிகாரிகள். இன்றைய ஆந்திர பிரதேச பகுதி தெலுங்கானா பகுதிக்கும் அவர்கள்தான் அதிகாரிகள். ஒரே மாகாணமாக இருந்தது. மொழிவெளி அடிப்படையில் எப்போது மாநிலம் இல்லை. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார். அதுதான் முதல் மைசூர் போர். அடுத்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தோடு எதிர்த்து போரிட்டார். அதனை தோற்று போனார். இரண்டாவது மைசூர் போர் வெற்றி பெற்றார். மூன்றாவது மைசூர் போர் தான் தோல்வி. இரண்டாவது மைசூர் போர் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடிய அந்த யுத்தத்தின் போது திப்பு சுல்தான் ஒரு இளைஞர் அப்பாவுக்கு துணையாக களத்தில் இருக்கிறார். அப்பா காலமான பிறகு 32 வயதில் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறார். அதன் பிறகு அவர் ஆண்ட காலம் என்பது 18 அல்லது 19 ஆண்டுகள் தான். 40-50 ஆண்டுகள் இந்த ஆட்சியிலே இல்லை. வெறும் 19 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனால் 17-18 ஆண்டுகள் தான், 19 கூட கிடையாது. 1782 ஆட்சி பொறுப்பு இருக்கிறார். 1799 வீரச்சாவை தழுவுகிறார். 17-18 ஆண்டுகளில் அவர் நடத்திய ஆட்சி நிர்வாகம் என்பது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியதாக இருந்தது, ஆங்கிலேயர்களுக்கே வழிகாட்டக்கூடியதாக இருந்தது. விவசாய உற்பத்தியில் புதிய முறைகளை அறிமுகப்படுத்தியவர் திப்பு சுல்தான். உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்று இப்போது நாம் பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் முழக்க விடுவதை பார்க்கிறோம். அன்றைக்கு பொதுவுடைமை இயக்கம் இல்லாத காலத்தில் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்று ஆணையிட்டவர் திப்பு சுல்தான். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போராடவில்லை, அம்பேத்கர் இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள் போராடவில்லை. திப்பு சுல்தான் காலத்தில் அந்த இயக்கங்கள் கிடையாது. ஆனால் நிலத்தை உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற அரசாணையை பிறப்பித்தவர், தனியே நாணயத்தை வெளியிட்டவர். பிராமணர்களுக்கு இன்று இருந்த வரிவிலக்கு முறை, நீதான் வரி கட்ட வேண்டாம் என்ற முறை இருந்தது. நீயும் வரி கட்ட வேண்டும் என்று வரியை அரசாங்க கஜானாவுக்கு கொண்டு வர பிராமணர்களுக்கு தனி சலுகை கிடையாது, எல்லோரும் ஒன்றுதான் என்ற வகையிலே எல்லா சாதிகளையும் சமமாக நடத்தியவர். பொதுவாக மன்னர்கள் பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடுவார்கள். நம்முடைய மூவேந்தர்கள் எல்லாம் நிறைய மங்களங்களை வாரி வாரி மன்னர்களுக்கு பிராமணர்களுக்கு கொடுத்தார்கள். சதுர்வேதி மங்களம், ஊர் தமிழ்நாட்டின் மந்திரம் என்று முடிகிற கிராமங்கள் எல்லாம் பெரும்பாலும் பிராமணர்களுக்காக பார்ப்பனர்களுக்காக நம்முடைய மன்னர்களால் வழங்கப்பட்ட கிராமங்கள். அன்னதானம் என்பதை போல கோதானம், பூதானம். கோதானம் என்றால் பசுமாடு அவர்களுக்கு இலவசமாக கொடுப்பது, பூதானம் என்றால் பூமியை இலவசமாக கொடுப்பது. விவசாயத்திற்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வைத்துக் கொள்ளுங்கள், அதை யாரையாவது வைத்து உழவு செய்து பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று எந்த கோரிக்கையும் இல்லாமலே கூட பிராமணர்களுக்கு சலுகை காட்டக்கூடிய போக்கு நம்முடைய மன்னர்களின் காலத்தில் இருந்தது. இவரும் ஒரு மன்னராக இருந்த ஆட்சி செய்தவர் தான். வரிவிலக்கு செய்யப்பட்டிருந்த நிலையில் நிலங்களுக்கு நீயும் வரி செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்டு வருவாயை தேடிக் கொண்டவர். இவர் ஆட்சி நிர்வாகத்தின் வணிகம் வளர்ந்தது, விவசாயம் செழித்தது. விவசாயத்தில் பட்டுத்துறை வளர்ச்சிக்கென்று புதிய உத்திகளை கையாண்டவர் என்ற சிறப்பு இவருக்கு உண்டு. பட்டுத்துறை வளர்ச்சி அது திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறது.
இவர் எப்படி நிலத்தின் மூலமாக வரி வருவாயை பெற்றார் என்ற புத்தியை கண்டறிந்து ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானை கொன்ற பிறகு ரயத்துவாரி வரி முறை என்ற முறையை திப்பு சுல்தானிடமிருந்து அவர்கள் காப்பி அடித்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்படி ஆட்சி நிர்வாகத்திலே சிறந்து விளங்கினார். அதே போல படை நடத்துவதிலும் சிறந்து விளங்கினார். படை நடத்துவதிலும் சிறந்து விளங்கினார். கடற்படை பயிற்சியும் கொடுத்திருக்கிறார். உலகிலேயே முதன்முதலாக ராக்கெட் தாக்குதல் முறையை யுத்த களத்தில் அறிமுகப்படுத்திய திப்பு சுல்தான். அதனால் இன்றைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற நாசா விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் திப்பு சுல்தான் படம் வைக்கப்பட்டிருப்பதாக வரலாற்று குறிப்பு சொல்கிறது. திப்பு சுல்தான் விஞ்ஞானி அல்ல, ஆனாலும் அவருடைய மதி நுட்பம் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு அவர்கள் எப்படி நவீன ஆயுதங்களை வைத்திருக்கிறார்களோ, நவீன தொழில்நுட்பத்தை கையாளுகிறார்களோ, அதை போல் நாமும் அவர்களை வெல்ல வேண்டுமானால், அவர்களை விரட்டி அடிக்க வேண்டுமானால், ராணுவத்துறையில் புதிய தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும் என்று சிந்தித்ததன் விளைவாக ராக்கெட் தாக்குதல் ஏறத்தாழ 2-3 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள பிரிட்டிஷாரின் படைப்புலத்தை துல்லியமாக தாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்ற ராக்கெட் ஏவுகணைகளை கண்டறிந்தவர், அதை யுத்தத்தில் பயன்படுத்தியவர் என்கிற வரலாற்று பெருமைக்குரியவர் திப்பு சுல்தான். ஒரு போரில் தோற்று போன பிறகு ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. போரில் ஏன் தோற்று போகிறார், வெற்றி பெற வேண்டியவர் ஏன் தோற்று போகிறார் என்றால், இந்தியாவில் அப்போது இருந்த சமஸ்தான படைகளை எல்லாம் ஆங்கிலேயர்கள் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டார்கள். தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சராசரியாக பிற அரசர்களைப் போல சமஸ்தான அன்னர்களைப் போல எண்ணியிருந்தால், பிரிட்டிஷாரோடு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தோடு அவர் சமரசராகி இருக்க முடியும். ஹைதராபாத் நிஜாம் அதுவும் ஒரு சமஸ்தானம் தான். டெல்லியிலே இருந்த பாதுஷா அவரும் ஒரு சமஸ்தானத்தை ஆண்டவர் தான், அவரும் முஸ்லீம் தான். ஹைதராபாத் சமஸ்தானத்தை ஆண்டவரும் முஸ்லீம் தான். ஆர்காடு நவாப் முஸ்லீம் தான். இவர்களெல்லாம் யாருக்கு சாதகமாக இருந்தார்கள் என்றால், வெள்ளைக்காரர்களுக்கு சாதகமாக இருந்தார்கள், பிரிட்டிஷ் படைக்கு துணையாக இருந்தார்கள். திருவாங்கூர் மகாராஜா அவர் இந்து, அவரும் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக இருந்தார். இவர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து கொண்டு திப்பு சுல்தானை எதிர்த்தார்கள். அதுதான் மிக முக்கியமான செய்தி. தன்னந்தனி ஆளாய் நின்று இந்த கிளத்தில் ஹைதராபாத் நிஜாம் தனக்கு எதிராக இருந்தாலும், திருவிதாங்கூர் மகாராஜா எதிராக இருந்தாலும், ஆர்காடு நவாப் எதிராக இருந்தாலும், டெல்லி பாதுஷா எதிராக இருந்தாலும், நான் பணிய மாட்டேன், தலை வணங்க மாட்டேன், வெள்ளையர்களை ஆங்கிலேயர்களை இந்த மண்டியிலிருந்து விரட்டி அடிப்பேன் என்கிற உறுதியோடு களத்தில் நின்ற ஒரு மாபெரும் வீர தியாகிதான் திப்பு சுல்தான். என்னை பாருங்கள், அந்த காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி என்றால் எல்லோரும் அஞ்சுவார்கள். ஆனால் வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு குலை நடுக்கமாக இருந்தது எந்த அரசு என்றால், மைசூர் புலியின் அரசுதான். இது வரலாற்றில் பதிவாகிறது. திப்பு சுல்தான் தலைமையிலான அரசு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு குலை நடுக்கம் தந்தது. திப்பு சுல்தான் நினைச்சாலே அவனுக்கு பக்கம் நெஞ்சிலாம் அவனுக்கு பதறும், கைகால்கள் நடுங்கும். அந்த அளவுக்கு தலை வணங்காத தன்மானமுள்ள ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி திப்பு சுல்தான். அதோடு மட்டுமில்லை, இந்த காலனி ஆதிக்க எதிர்ப்பை நிலைப்படுத்துவதற்கு வெற்றி பெறுவதற்கு கூட்டணி அமைப்பதற்கு முயற்சித்திருக்கிறார். நாம் எல்லாம் சேர்ந்து போராடுவோம்
இன்னைக்கு நாம வந்து சேர்ந்து போராடுவோம் என்று அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே இந்த சனாதன சக்திகளை சன்னி கும்பலை விரட்டி அடிப்பதற்கு ஒரு எதிர்ப்பு அணியை கட்டுகிறோம் அல்லவா, கட்டி இருக்கிறோம் அல்லவா. அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் இந்தியாவிலேயே இந்த பாரதிய ஜனதா என்கிற சன்பரிவார் கும்பலுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைந்திருக்கிறது என்றால் அது தமிழகத்தில்தான், திமுக தலைமையில்தான், அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில்தான். இந்த கூட்டணி அமைவதற்கு, எதிர்ப்பு முன்னணி அமைவதற்கு திருமாவளவனின் பங்களிப்பு, திருப்பைகளின் பங்களிப்பு கணிசமானது என்பதை சொல்லுவதில் நான் பெருமைப்படுகிறேன். சனாதன சங்கி கும்பலை எதிர்ப்பதற்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு எதிர்ப்பு முன்னணி கிடையாது. ஆந்திராவிலே உண்டா இல்லை, கேரளாவிலே உண்டா இல்லை, தெலுங்கானாவிலே உண்டா இல்லை, மகாராஷ்டிராவிலே உண்டா, குஜராத்திலே உண்டா, இங்கும் கிடையாது. பிஜேபிக்கு எதிராக ஒரு அணி, வலுவான அணி. ஒரு போர் அல்ல, இரண்டு போரில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 2019 நாடாளுமன்ற போர், அதிலே பிஜேபி அணியை வீழ்த்தியது திமுக தலைமையிலான கூட்டணி. 2021 சட்டமன்ற தேர்தல் என்கிற கருத்தியல் போர், அதிலும் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்தியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. சங்கிகளுக்கு எதிரான எதிர்ப்பு முன்னணியை நாம் கட்டியிருப்பதை போல இது தேர்தல் களம். அதனால் தேர்தல் கூட்டணி தான் யுத்த கூட்டணி. அன்றைக்கு திப்பு சுல்தான் இந்த சமஸ்தானத்தை சார்ந்த அரசர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு ஒரு எதிர்ப்பு முன்னணியை இந்திய அளவில் கட்டுவதற்கு முயற்சித்திருக்கிறார். சொல்ல போனால் வரலாற்றில் என்ன சொல்லுகிறார் என்றால், திப்பு சுல்தான் அவர்களிடத்தில் நன்றாடி பார்த்தார், அதாவது கெஞ்சி பார்த்தார், வாயா ஒன்னா சேருவோம், பிரிட்டிஷ்காரன் விரட்டி அடிப்போம், ஆனா இங்க நம்ம வந்து மிரட்டி உருட்டி நம்முடைய சொத்துக்களை செல்வங்களை எல்லாம் சுரட்டி கொண்டு போகிறான். பிழைக்க வந்த கூட்டம், வணிகம் செய்ய வந்த கூட்டம், இன்றைக்கு நம்மை நாம் பிரிந்து கிடப்பதனால், ஒருங்கிணைந்து இல்லாமல் இருப்பதனால் அவனுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. அவனை விரட்டி அடிப்பதற்கு நாம் ஒன்று சேருவோம் வாருங்கள் என்று ஒரு எதிர்ப்பு முன்னணியை கட்டுவதற்கு காலனி ஆதிக்க எதிர்ப்பு முன்னணி. காலனி ஆதிக்கம்னா காலனின்னா இங்க தமிழ்நாட்டில் காலனின்னா சேரி மக்கள் குடியிருக்கிற பகுதியில் இன்னைக்கு பொருள் வந்து அதல்ல அர்த்தம். காலனி என்றால் குடியேற்ற நாடு என்று பொருள். காலனி ஆதிக்கம் என்றால் வந்தேரிகளின் ஆதிக்கம் என்று பொருள். அவன் இங்கே பிழைக்க வந்தவன், அவன் வந்து ஆதிக்கம் செய்கிறான். இந்த வன்னியின் மைந்தர்கள் சாதியின் பெயரால் பிளவு உண்டு கிடக்கிறான். இவனுக்கு வந்து கீழே கிடக்கிறவனை மிதிக்கிறதுலாம் அவனுக்கு ஆசை, அவனை சுரண்டவனை பத்தி இவனுக்கு கவலை கிடையாது. ஒரு ஊரா பிஜேபி போய் எந்த இடத்துல குடியேற்றினாலும் இவனுக்கு கவலை இல்லை. விடுதலை சிறுத்தை குடியேற்றினாதான் இவருக்கு வந்து தூக்கமே வரமாட்டாங்க. ஏக்கர் கணக்கில் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்றான், அது பத்தி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. நாம பொது இடத்துல போய் ஒரு குடியேற்றினா, இந்த இடத்துல இப்படி நீ குடியேற்றின, இப்ப குடியேற்றினா அப்புறம் வந்து நீ ஒரு மன்றம் வைப்ப, மன்றம் வச்சா அப்புறம் ஒரு கட்டையை கட்டுவ, கட்டையை கட்டினா நீ அங்க வந்து உட்காருவ, அங்க வந்து உட்கார்ந்தா அப்புறம் எங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எல்லாம் நீ கிண்டல் பண்ண, என்னென்ன கற்பனை பண்றான் பாரு. இதுதான் அவன் கவனம் செல்லுகிறது. பிஜேபி என்ன சூது செய்கிறது, சூழ்ச்சி செய்கிறது என்பதில் கவனம் செல்லவில்லை. சமூக நீதிக்கு எப்படி அவன் குறி தோண்டி பறித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அரசு நிறுவனங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் கூறு போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிற மோடி அமித்ஷாவின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. எல்லா பொதுத்துறைகளும் தனியார் மயமாக்கப்பட்டு வருகிறது. பொதுத்துறைகளின் பங்குகள் எல்லாம் விற்பனை செய்யப்படுகின்றன. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், எல்ஐசி போன்ற பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், எல்லாவற்றை எல்லா வங்கிகள், வங்கிகளில் இருக்கிற பணம் விஜய் மல்லையா போன்ற நண்பர்களுக்கு கோடி கோடியாய் அள்ளி கொடுத்து வெளிநாட்டு கோடி தப்பி பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று வழிவகை காட்டுகிறார்கள். இவ்வளவு பெரிய அநியே அநியாயம், அநீதி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இங்கு இருக்கிற சாதி வெறிகளுக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. தலித்துகள் குடியேற்றுவதுதான் அவனுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அன்றைக்கு திப்பு சுல்தான் காலத்தில் இப்படி அந்த பிழைக்கு வந்த வந்தேரிகள் அவர்கள்தான் காலனி ஆதிக்கவாதிகள்.
குடியேறியவர்கள் என்று பொருள். காலனி நாடுகள் என்றால் குடியேற்ற நாடுகள் என்று பொருள். பிரிட்டிஷ்காரன் என்றால் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவன். அவன் உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகளை தன் காலடிக்குள் போட்டு வைத்திருந்தான். அமெரிக்கா கூட ஒரு காலத்தில் பிரிட்டிஷுக்கு காலடி நாடுதான். இங்கிலாந்து நாட்டுக்காரன் இருந்துதான் அமெரிக்கா விடுதலை அடைந்தது. இங்கிலாந்துக்காரனின் காலடி ஆதிக்கத்தில் இருந்துதான் கனடா விடுதலை அடைந்தது. இந்தியா மட்டுமல்ல, இலங்கை மட்டுமல்ல. அதனால்தான் இங்கிலாந்து பேரரசை சாம்ராஜ்யத்தை சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்வார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், இப்ப நாம் இரவை நோக்கி போகிறோம். மேற்குலக நாடுகள் எல்லாம் இப்போது விடியலை நோக்கி போய்கொண்டிருக்கும். அங்க பகலா இருக்கும்போது இங்க இரவா இருக்கும், இங்க பகலா இருக்கும்போது அங்க இரவாக இருக்கும். இப்படி பார்க்கிற போது ஏதாவது ஒரு நாடு, இங்கிலாந்து சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட நாடு பகலில் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது இங்கிலாந்து சாம்ராஜ்யம் என்பது சூரியன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிற ஒரு சாம்ராஜ்யம். 150 நாடுகள் அதன் கட்டுப்பாட்டில் இருந்தால், 100 நாடுகளில் ராத்திரி என்றால் 50 நாடுகளில் பகல், 50 நாடுகளில் ராத்திரி என்றால் 100 நாடுகளில் பகல். இப்படி அவருடைய சாம்ராஜ்யம் என்பது உலகளாவிய அளவில் விரிந்து பறந்து கிடந்தது. அதிலே ஒரு காரணி குடியேற்ற நாடுதான் இந்தியா. அப்போது இங்கே இந்தியா என்று சொல்லுவதற்கு எந்த அடையாளமும் கிடையாது. மராத்தியர், வங்காளி, கன்னடன் இப்படித்தான் சொல்லிக் கொள்ளுகிற நிலை இருந்தது. இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதற்கான சூழல் கிடையாது. தனித்தனியே சமஸ்தானங்கள், 600 மேற்பட்ட சமஸ்தானங்கள் இந்தியாவிலே இருந்த வெள்ளைக்கார நாட்டை ஆண்டபோதே எவ்வளவு துண்டு துணுக்கா இந்த நாடு கிடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பிரிட்டிஷால நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போதே மைசூர் என்பது சமஸ்தானமாக இருந்தது. அதாவது பிரிட்டிஷாருடைய நேரடி ஆட்சி முறை கிடையாது. மதராஸ் பிரசிடென்சிக்குள்ளே மைசூர் சமஸ்தானம் தனியே இருந்தது. ஹைதராபாத் நிஜாம் தனியே இருந்தது. திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனியே இருந்தது. ஆர்காடு நவாபுடைய சமஸ்தானம் தனியே இருந்தது. கட்டபொம்மனுடைய ஆட்சி நிர்வாகம் ஒரு சமஸ்தான மாதிரியான ஒவ்வொன்றாக அடித்து வீழ்த்தி பிறகுதான் சேர்த்துக் கொண்டார்கள். பிறகுதான் அவருடைய ஆட்சி நிர்வாகத்துக்குள்ளே சேர்த்துக் கொண்டார்கள். ஒத்துழைக்கக்கூடியவரை போர் புரிந்து அடிமைப்படுத்துவதில்லை, நிலத்தை பறித்துக் கொள்வதில்லை. இந்த பகுதியில் வேலூர் தாலுகா என்பது அப்போது சேலம் மாவட்டம் எல்லாம் திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலம் இந்துக்கள் வரை பரவியிருந்தது. மைசூர் சமஸ்தானம் என்பது கர்நாடகாவிலே இன்றைக்கு நாம் பார்க்கிற மைசூரோடு நின்று விடவில்லை. இது எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிதான். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், வேலூர், திண்டுக்கல் எல்லாம் திண்டுக்கலிலும் திப்பு சுல்தானுடைய கோட்டை இருந்தது. ஹைதரலியின் கோட்டை இங்கே ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் கோட்டை இருந்தது. இதெல்லாம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு உட்படாத பகுதிகளாக இருந்தது. ஒரு யுத்தத்திலே அவர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியிருந்தது. இதெல்லாம் பிரிட்டிஷாரின் பகுதிக்குள்ளே போய்விட்டது. ராணுவத்திலே எப்படி வீரர்கள் நடந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் ஆட்சி நிர்வாகத்துக்குள்ளே திப்பு சுல்தான் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். பிணை கைதிகளை அவரவர் மதம் சார்ந்த அடிப்படையிலே அவர்களுக்குரிய மரியாதையை செலுத்த வேண்டும். இந்துக்கள் என்றால் இந்துக்களுக்குரிய மதிப்பை செலுத்த வேண்டும். யாரையும் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ததில்லை. இஸ்லாமியர்கள் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ததாக இருந்திருந்தால் இந்தியா எப்போதே இஸ்லாமிய நாடாகி இருக்கும். ஏனென்றால் வெள்ளைக்காரனை விட அதிகமாக இந்தியாவை ஆண்டவர்கள் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் இந்தியாவை டெல்லி சுல்தானாக இருந்தாலும், ஆக்காடு அமாப்பாக இருந்தாலும், மைசூர் புலியாக இருந்தாலும், அதற்கு முந்தைய காலம் அதற்கு பிந்தைய காலம் என்று மொகலாய சாம்ராஜ்யம் என்பது 800 ஆண்டுகள் பல்வேறு பெயர்களில் பல்வேறு வம்சங்களாக ஆண்டவர்கள். அலாவுதீன் கில்ஜி அடிமை வம்சம் என்று சொல்வார்கள், அது ஒரு காலம். டெல்லி சுல்தான்களின் ஆட்சி, அது ஒரு காலம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம்.
இந்த 800 ஆண்டுகளில் அவர்கள் விரும்பியிருந்தால், அவர்கள் நினைத்திருந்தால், கட்டாயப்படுத்தியிருந்தால் இந்தியாவில் எல்லோரும் இஸ்லாமியர்களாக மாறியிருப்பார்கள். இந்த நாடு இஸ்லாமிய நாடாக மாறியிருக்கும். அப்படி யாரையும் கட்டாயப்படுத்தி அவர்கள் மதமாற்றம் செய்யவில்லை என்பதுதான் வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. வரலாறு சுட்டிக்காட்டுகிறது. திப்பு சுல்தான் அப்படி செய்யவில்லை என்பது வரலாறு. எல்லோரையும் மதித்தான், பெண்களை மதித்தான், குழந்தைகளையும் முதியவர்களையும் மதிப்போடு நடத்த வேண்டும் என்று கருதியவர், ஆட்சி நிர்வாகத்தில் அவற்றை எல்லாம் அரசாணையாகவே பிறப்பித்தவர். பேஷ்வாக்கள் என்ற ஒரு படை மகாராஷ்டிராவிலே உண்டு. பேஷ்வாக்கள் என்றால் பிராமணர்களை குறிக்கிற ஒரு சொல். அந்த பேஷ்வா படையை ஆங்கிலேயர் படையில் இருந்த மகர் ரெஜிமெண்ட் வீழ்த்தியது. அதற்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது. அதுதான் பீமா கோரேகான் நினைவு சின்னம். அந்த இடத்தை கண்டறிந்து அந்த இடத்திலே போய் வீரவணக்கம் செலுத்த தொடங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை தொடர்ந்து தன்னுடைய வாரிசுகளை பின்பற்ற செய்தார். இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பீமா கோரேகான் இடத்திலே நினைவு சின்னத்தில் சென்று வீரவணக்கம் செலுத்துகிற வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். அந்த பேஷ்வாக்கள் திப்பு சுல்தான் அரசுக்கு எதிராக ஆங்கிலேய படைக்கு ஆதரவாக இருந்து தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். மராத்தா படை எத்தனை பகையை எதிர்கொண்டிருக்கிறார். வெறும் வெள்ளைக்காரனை மட்டுமல்ல, நான்காம் மைசூர் போரில் அவர் கொல்லப்படுவதற்கு காரணம் அவர்கள் கையாண்ட மிக முக்கியமான உத்தி துரோகிகளை உருவாக்குவது. அதுதான் மிக முக்கியமானது. எப்படி இந்த மாவீரன் களப்பணி ஆனான் என்பதை பார்க்கிற போது அவரோடு நெருக்கமாக இருந்த படையில் இருந்த கட்டபொம்மனை காட்டிக் கொடுப்பதற்கு ஒரு எட்டப்பன் இருந்ததை போல சுல்தான் திப்பு சுல்தான் படையிலே மீர் சதக் என்ற ஒருவரை அவர்கள் விலைக்கு வாங்கிவிட்டார்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அதே போல பூர்ணையா என்ற ஒருவர், இவர்கள் தான் ஆங்கிலேய படைக்கு ரகசிய தகவல்களை கொடுத்ததன் விளைவாகத்தான் திப்பு சுல்தானை வீழ்த்த முடிந்தது. இல்லை என்றால் சுல்தானை யாராலும் எழுந்த முடியாது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருந்த கோட்டையை நோக்கி படையெடுப்பதற்கு நான்கு முறைகளும் ஆங்கிலேய ஏகாதிபத்திய படை சூழ்ந்து கொண்டது. அவர்களுக்கு துணையாக இங்கிருந்த ஹைதராபாத் நிஜாம், ஆற்காடு நவாப் போன்றவர்களின் படையும் சூழ்ந்து கொண்டது. ஆனால் படையை அவர்களால் 30 நாட்கள் தொடர்ந்து யுத்தம் நடத்தி நெருங்க முடியவில்லை. படைக்குள்ளே அவர்களால் கோட்டைக்குள்ளே நுழைய முடியவில்லை. அந்த கோட்டை கதவுகளை திறந்து விடுவதற்கு காரணமாக இருந்தவன் தான் மீர் சதக். இல்லை என்றால் திப்பு சுல்தானை வீழ்த்திருக்க முடியாது. அந்த நேரத்தில் இங்கிலாந்திலே வெளிவந்த ஒரு ஆங்கில பத்திரிகையை கார்ட்டூன் ஒன்று வரைந்திருக்கிறார்கள். திப்பு சுல்தான் கோட்டையின் ஒரு மதில் சுவரிலே நின்று கொண்டிருப்பதை போல எதிரே ஒரு ஆங்கிலேய படைத்தலைவர் குதிரையில் அமர்ந்து ஓடுவது ஓட்டம் பிடிப்பதை போல அந்த குதிரை அஞ்சி ஓட்டம் பிடிக்கிறது. அந்த படை வீரனின் கைகளில் இருந்த ஆங்கிலேய குடி சிதறி கீழே விழுகிறது. இவனும் தப்பி பிழைத்தால் போதும் என்று பயத்தோடு நடுக்கத்தோடு ஓடுகிற மாதிரியான ஒரு காட்சி. இதை இந்திய நாட்டு பத்திரிகைகள் போடவில்லை, ஆங்கிலேய படையை கிண்டலடித்து காத்தூன் போட்டது ஆங்கிலேய நாட்டு பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை. திப்பு சுல்தானின் வீரத்தை பற்றி, ஏனென்றால் இன்றைக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் இருந்த கோட்டைக்குள் நுழைவதற்கு 30 நாட்கள் தொடர்ந்து யுத்தம் நடத்தியும் அவர்களால் நுழைய முடியவில்லை. கடைசியாக இந்த படைக்குள்ளே இருந்த சுல்தான் படையில் இருந்த ஒரு படை வீரன் அல்லது அமைச்சர் மீர் சதக், அவன்தான் கோட்டையின் கதவுகளை திறந்து விட்டான். அப்போது களத்தில் 11,000 வீரர்களோடு யுத்தம் நடத்தி மாண்டு கிடக்கிறான் மாவீரன் திப்பு சுல்தான்.
எங்கோ ஓடிவிட்டான், வேறு இடத்தில் எங்கோ யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் என்று பலர் சொன்ன நேரத்தில் ஆங்கிலேயர் மட்டும் இல்லை இல்லை, அவன் அப்படி ஓடக்கூடியவன் இல்லை, இங்கேதான் கிடப்பான் பாருங்கள் என்று கீழே கிடக்கிற படங்களை தேடி பார்த்திருக்கிறார்கள். 11,000 வீரர்களோடு வீரனாக ஒரு சராசரி வீரனை போல அவன் பிணங்களின் ஊடாக ஒரு பிணமாக கிடந்தான். அதை பற்றி ஆங்கிலேயர்களை எழுதுகிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள் என்றால், நகரம் தீப்பிடித்து எரிகிறது. ஆங்கிலேயர்கள் நடத்திய தாக்குதலில் வீடுகளில் இருக்கிற சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, களவாடப்படுகின்றன. யுத்தம் நடக்கிற போது திருட்டு பக்கம் நடக்கும், கொள்ளையில் அடிப்பார்கள், ஒருபுறம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது, சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, தம் சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் வீரர்களாக மாண்டு கிடக்கிறார்கள். இந்த நிலையிலும் அந்த மக்கள் தன் மன்னன் களத்திலே பலியாகிவிட்டான் என்பதை அறிந்து அவன் கிடக்கும் இடம் தேடி வந்து நெடுஞ்சாங்கிடையாக வீழ்ந்து அந்த மன்னனுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். சுல்தான் அரசுக்கு உட்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு அந்த மன்னனின் மீது அந்த மக்கள் நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறார்கள், பற்று வைத்திருந்திருக்கிறார்கள் என்பதை அந்த காட்சி உணர்த்துகிறது என்று அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். வெள்ளஸ்ரீ பிரபு எழுதிய நோட்டு அவன் அனுப்புற வெள்ளஸ்ரீ பிரபு என்பவன் ஒரு வயசாய் அவன் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்திற்கு எழுதிய குறிப்பிலே இது பதிவாகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 4வது மைசூர் போர் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிற அந்த இறுதி போரில் மாவீரன் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார், அவர் வீரச்சாவை தழுவினார் என்கிற போது இன்னொன்றையும் சேர்த்து எழுதுகிறார்கள், இவர் மன்னர் என்பதனால் மன்னருக்குரிய உடை இவர் உடம்பில் இல்லை, அதைவிட முக்கியமாக மன்னர் என்பதனால் கவச உடைகளையும் அவர் கொண்டிருக்கவில்லை. பொதுவாக மன்னர்னா அதுக்குரிய தோற்றம் இருக்கணும், தோரணை இருக்கணும். தலைவர்னா தலைவருக்குரிய தோற்றம் இருக்கணும். அரசியல் பார்க்கிறோம் இல்லையா, ஒரு வித்தியாசமா தொண்டர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க, சாதாரணமா இருக்கக்கூடாது. அவங்க நடை உடை மிடுக்கு பேச்சு பார்வை இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டணும்னு வலிந்து காட்டக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக மன்னன் என்கிற போது அவர் எப்படி இருந்திருக்க வேண்டும், மன்னனுக்குரிய உடை இல்லை, மன்னனுக்குரிய பாதுகாப்பு கவசங்கள் இல்லை, ஒரு சராசரி வீரனை போல கையில் வாளை தாங்கியவாறுதான் அந்த களத்தில் பலியாகி கிடந்தான் மாவீரன் திப்பு சுல்தான். அப்படி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து யுத்தம் புரிந்த ஒரு மாவீரனை இந்த கோழை கும்பல் இந்து விரோதி என்று முத்திரை குத்த பார்க்கிறது. சங்கி கும்பல் இவர்கள் யார், இவர்களுக்கு யார் தலைவர், வெள்ளைக்காரனிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த வீர சாவர்கர் தான். அவர் வீர சாவர்கர் அல்ல, கோழை சாவர்கர், அவர்கள் வீர சாவர்கர் என்கிறார்கள். பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போறது கூட ஏதோ தப்பித்தவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி அந்தமான் சிறையில் போய் போட்டாங்க. அந்தமான் சிறையில் இருந்தவர் வெளியே வர்றதுக்காக 10க்கும் மேற்பட்ட லெட்டர் எழுதியிருக்கிறார். நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன், என்னை வெளியே விட்டுரு, இனிமே நான் உன்னை எதிர்த்து எந்த போராட்டமும் நடத்த மாட்டேன். அதன் பிறகு பிரிட்டிஷார அவனை மன்னிச்சு அவனுக்கு பென்ஷன் மாதிரி ஒரு தொகையும் கொடுத்து வெளியே வெளியே அனுப்பினான். அப்படிப்பட்ட மாவீரன் தான் இந்த சங்கிக்கும் பணியின் தலைவர் வீர சவர்கர். இவங்க வெள்ளைக்காரனை எதிர்த்து எந்த யுத்தத்தையும் நடத்தினதில்லை, நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று போராடியவர்கள் பிராமணர்களோ அல்லது சத்திரிய பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய வம்சத்தை சார்ந்தவர்களோ அல்லது வைசிய குலத்தை சார்ந்தவர்கள் வணிக குலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களோ அல்ல. இதனெல்லாம் அவங்க காலை பிடிச்சிட்டு வணிகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், சிறைக்கு போகக்கூடாது, கசையடி வாங்கக்கூடாது என்பதற்காக பிரிட்டிஷாரோடு சமரசம் செய்து கொண்டவர்கள். ஆர்எஸ்எஸ் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்பது என்பதற்கு ஒரு சான்று உண்டா? அந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருந்ததா இல்லையா? 1925 உருவான இயக்கம் தானே, நூற்றாண்டு காணப்போகிற இயக்கம் தானே, காங்கிரஸ் விடுதலைக்காக போராடியது,
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ஆர்வம் விடுதலைக்காக போராடியது. இவற்றை தாண்டி பலர் விடுதலைக்காக சத்தியாகிரகம் செய்திருக்கிறார்கள். ஆங்காங்கே சமஸ்தான மன்னர்கள் மருந்து சகோதரர்கள் போராடி இருக்கிறார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் போராடி இருக்கிறார். கோபால் நாயக்கர் போராடி இருக்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ஆர்எஸ்எஸ் ஸ்டாலின் போராடி இருக்கிறாரா? ஒரே ஒரு ஆளை சொல்ல முடியுமா? எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அவன் காலில் விழுந்து சரணடைந்து சமரசமாவது தானே உங்களின் கலாச்சாரம், உங்களின் பண்பாடு. விடுதலை யுத்தத்தில் பங்கேற்ற தீர்த்து ஒரு மாபெரும் வீரன் திப்பு சுல்தானை இன்றைக்கு இந்து விரோதி என்று சொல்லுகிறீர்களே. இந்து கோவில்களின் மீது படையெடுத்து அங்கு இருந்த கடவுள் சிலைகளை இழிவுபடுத்தியவர்கள் பேஷ்வாக்கள். பேஷ்வாக்கள் யார்? மராத்திய பார்ப்பனர்கள். பேஷ்வாக்கள் யார்? அவர்களும் சமஸ்தானத்தை சாம்ராஜ்யமாக கொண்டவர், மராத்தா படையை சார்ந்தவர்கள். அவர்கள் இந்துக்கள், ஆனால் இந்து கோவில்கள் மீது படையெடுத்தவர்கள். அந்த கோவிலை மறுபடியும் மீட்டு அந்த கோவிலில் என்ன தேவையோ அனைத்தையும் செய்து கொடுத்தவர் திப்பு சுல்தான். கோவில்களை கட்டுவதற்கும் அவர்களின் உணர்வுகளை புகுத்துவதற்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தந்தவர் திப்பு சுல்தான் என்று முஸ்லீம் அல்லாதவர்கள் எழுதிய வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்கள் எழுதிய வரலாற்று ஆய்வு கட்டுரைகளில் பதிவாகியிருக்கிறது. ஒரு தேசிய நாயகன் என்று போற்றப்படக்கூடியவர் இந்திய அளவில் மட்டுமல்ல தொடர்களே, சர்வதேச அளவிலும் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. அதுதான் திப்பு சுல்தானின் பார்வை. திப்பு சுல்தான் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். திப்பு சுல்தான் ஒரு புரட்சிகர பார்வையாளர். திப்பு சுல்தான் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி என்பதை வரலாற்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நெப்போலியனோடு தொடர்புடைய இருந்திருக்கிறார். பிரெஞ்சு படையை சார்ந்த நெப்போலியனோடு தொடர்புடைய இருந்தவர் திப்பு சுல்தான். அவருக்கு பிரெஞ்சு தெரியும். பிரெஞ்சு பத்திரிகையை படிக்கக்கூடியவர், பிரெஞ்சு இலக்கியங்களை கற்கக்கூடியவர். நாம் தான் படிக்காமல் போய்விட்டோம். ஒரு சாதாரண குதிரைப்படை தலைவனாக வீரனாக இருந்தோம். நம்முடைய பிள்ளையாவது படிக்கட்டும் என்று அந்த குழந்தையாக இருந்த பருவத்திலேயே ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கு பல மொழிகளை கற்றுத் தந்திருக்கிறார். பெர்சியன், உருது, அரபி, பிரெஞ்சு, கன்னடம், ஆங்கிலம் என பன்மொழி கற்ற ஒரு வல்லுநராக திப்பு சுல்தான் இருந்திருக்கிறார். அதனால் அமெரிக்காவில் நடந்த காலனி ஆதிக்க எதிர்ப்பு போருக்கு நிதி வேண்டும் என்று ஒரு செய்தியை பார்க்கிறார். ஒரு பிரெஞ்சு பத்திரிகையில பார்த்த உடனேயே இவர் யாரும் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்கவில்லை, பத்திரிகையை பார்த்துவிட்டு அமெரிக்க காலனி ஆதிக்க எதிர்ப்பு படையை சார்ந்தவர்களுக்கு நிதி அனுப்பினார் திப்பு சுல்தான் என்பது வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நான் ஏகாதிபத்திய எதிர்ப்பை பற்றி பேசுகிறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியரே, ரஷ்ய ஏகாதிபத்தியரே, சீன ஏகாதிபத்தியரே, வல்லரசுகளே, உங்கள் வாயை சூட்டுங்கள் என்று நாம் பேசுகிறோம். அன்றைக்கு கம்யூனிச இயக்கங்கள் இல்லை. ஏகாதிபத்திய எதிர்ப்பு திப்பு சுல்தானுக்கு எங்கிருந்து வந்தது? அந்த உணர்வு, அந்த போர்க்குணம். துருக்கியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், ஆப்கானிஸ்தானோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், ஈரானோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். இந்த நாடுகளோடு தொடர்பு கொண்டதற்கான அடையாளங்கள் இருக்கின்றன, வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றன. எதற்காக துருக்கி, ஆப்கான், ஈரான் போன்ற நாடுகளோடு தொடர்பு கொண்டார்? பிரெஞ்சு படையை சார்ந்த பிரெஞ்சு நாட்டு வீரன் நெப்போலியனை தொடர்பு கொண்டார் என்றால் இந்த காலனி ஆதிக்க எதிர்ப்பு குறிப்பாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடிப்பதற்கு நாம் ஒன்று சேருவோம் என்று முயற்சி எடுத்திருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற சமஸ்தானங்களை மட்டுமல்ல, சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், அரசர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். வேறு யாருக்கும் இந்த சிறப்பு இருப்பதாக வரலாற்றில் நமக்கு தெரியவில்லை. திப்பு சுல்தான் வரலாற்றில் இதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது, இதையெல்லாம் பார்க்க முடிகிறது. எங்களோடு படித்துவிடு, அடிமையாகிவிடு, ஹைதராபாத் நிஜாமை போல, ஆற்காடு நவாபை போல,
நீயும் உன் சாம்ராஜ்யத்தை நடத்திக் கொள்ளலாம், எங்களுக்கு கட்டுப்பட்டு இரு என்று சரணடைய சொன்ன போது மறுத்தார், முடியாது என்றார் திட்டு சொல்வார். அவர்களின் ஆதிக்கம் தலையூட்டிய பிறகும் அவர்கள் வெற்றி பெற்ற நிலை. அப்போது அவர்கள் இன்னொரு நிபந்தனையை சொன்னார்கள், இல்லை என்றால், சரணடையவில்லை என்றால் அப்போதே 3,30,00,000 ரூபாய் 3.3 கோடி சன்மானம் இழப்பீடாக தர வேண்டும். இந்த யுத்தத்திலே ஏற்பட்ட இழப்புகளுக்கெல்லாம் நீதான் பொறுப்பு. அதற்குடனே ஒப்புக்கொண்ட மட்டுமில்லை, அவன் 3.3 கோடி இழப்பீடு தர வேண்டும் என்பதோடு மட்டுமில்லை, 2 பிள்ளைகளையும் பிடித்து வைத்துக் கொண்டான், சிறப்பு வைத்துக் கொண்டான். உன் பையன் 2 பேரை நீ அழைச்சிட்டு போகணும்னா நீ 3.3 கோடியை கொடுக்கணும், இல்லைன்னா சரண்டர் ஆயிருக்கும். உன் மகனை வீட்டு நடக்கும், நவாப் மாதிரி இருந்துக்கும், நிஜாம் மாதிரி இருந்துக்கும், டெல்லி பாதுஷா மாதிரி இருந்துக்கும், திருவிதாங்கூர் மகாராஜா மாதிரி எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க சொல்ற மாதிரி நடந்துக்கும். அந்த இடத்திலும் சரணடையாமல் தலை தாழாத ஒரு மாபெரும் வீரன் தான் மைசூர் புலி திப்பு சுல்தான். உடனே ஓரிரு மாதங்களுக்குள் அந்த தொகையை கட்டிவிட்டு மகனையும் வீட்டுக் கொண்டவர் திப்பு சுல்தான். எவ்வளவு பெரிய ஆளுமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட திப்பு சுல்தானை இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சித்தராமையா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது திப்பு சுல்தான் பெயரிலே திருவிழாவை கொண்டாட வேண்டும், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இளம் தலைமுறையினருக்கு கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முடிவுகளை எடுத்தார், கொண்டாடினார். ஆனால் இந்த சங்கிகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கியதால் பாடத்திட்டத்தில் இருந்து அதை விளக்கியதோடு மட்டுமில்லாமல் அவர் பெயரிலே ஓடிக்கொண்டிருந்த ரயிலுக்கு இருந்த பெயரையும் மாற்றிவிட்டார்கள். எவ்வளவு அற்பமான அரசியல்! அதோடு நின்று விடாமல் திப்பு சுல்தான் ஒரு டெரரிஸ்ட், பயங்கரவாதி, திப்பு சுல்தான் ஆன்டி ஹிந்து, இந்துக்களுக்கு எதிரானவர், திப்பு சுல்தான் திட்டமிட்டு மதமாற்றியவர், திப்பு சுல்தான் இந்துக்களை வதைத்தவர், கொடுமை செய்தவர். எப்படி வரலாற்றை திரிக்கிறார்கள் பார்த்தீர்களா? அவர்களின் கைகளில் ஆட்சி சிக்குகிற நிலையிலே எப்படிப்பட்ட நிலைமைகள் இங்கே நீடிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சங்கிகள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து எச்சரிக்கிறோம். 2024 நடைபெறப் போகிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது சராசரி தேர்தல் அல்ல, அது ஒரு மாபெரும் கருத்தியல் யுத்தம். இந்தியாவை பாதுகாக்க போகிறோமா இல்லையா, இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போகிறோமா இல்லையா, மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க போகிறோமா இல்லையா, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க போகிறோமா இல்லையா, இந்த கேள்விகளுக்கு விடை காண வேண்டிய தேர்தல். இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டுமா இல்லையா, இந்துக்களும் கிறிஸ்தவர்கள் இந்த மண்ணில் சகோதரர்களாக வாழ வேண்டுமா இல்லையா, வாழ வேண்டுமா வேண்டாமா, இந்த கேள்விக்கு விடை காண போகிற தேர்தல் 2024 தேர்தல். இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே ஆட்சியில் இருப்பதனால், அண்டையிலே கர்நாடகாவில் ஆட்சியில் இருப்பதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய தாக்கம், எத்தனை தேவாலயங்களை போய் தாக்குகிறார்கள், எத்தனை மசூதிகளில் போய் தாக்குதல் நடத்துகிறார்கள், ஓசூர் இஸ்லாமியர்களின் ஜமாத் பள்ளிவாசலில் தாக்குதல் நடந்திருக்கிறது, தேங்கனிக்கோட்டை ஜமாத் பள்ளிவாசலில் தாக்குதல் நடந்திருக்கிறது, காவேரிப்பட்டினம் ஜமாத் பள்ளிவாசலில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், கிருஷ்ணகிரி பள்ளிவாசலில் தாக்குதல், சிங்காரப்பேட்டை பள்ளிவாசலில் தாக்குதல், கல்லாரி பள்ளிவாசலில் தாக்குதல், சண்பரியார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் வெவ்வேறு பெயர்கள், இந்து முன்னணி என்கிற பெயர், இன்னும் பல்வேறு பெயர்கள். அதே போல கிறிஸ்தவ தேவாலயங்கள் போச்சம்பள்ளியிலே தாக்குதல் நடந்திருக்கிறது, இதே கிருஷ்ணகிரி தேவாலயம் சர்ச்சிலே தாக்குதல் நடந்திருக்கிறது, ஓசூரிலும் தாக்குதல் நடந்திருக்கிறது, இன்றைக்கு ஒரு 5 இடங்களில் அப்படி நடந்திருக்கிறது. ஏஜி சபை பேராயர்கள் வந்து என்னை பார்த்தார்கள், இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு காவல்துறையினரும் துணை போகிறார்கள், வருவாய்த்துறையை சார்ந்தவர்களும் துணை போகிறார்கள். கேட்டால் இவன் மதமாற்றம் செய்கிறான், என்ன ஆதாரம் இருக்கிறது?
எப்படி ஒருவனை போய் வெறுமன மதமாக்கிவிட முடியும்? மதம் மாற்றுவது என்றால் சாதாரணமான விஷயமா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1935 ஏலோ என்ற இடத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பேசும்போது, பிறக்கும் போது நான் தப்பி தவறி இந்துவாக பிறந்திருக்கலாம், இறக்கும் போது ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆக அவர் இந்த மதத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று முடிவெடுத்தார். எந்த மதத்தை தழுவது என்று ஆராய்ச்சி செய்தார். தான் மட்டும் மாறினால் போதாது, தன்னை பின்பற்றக்கூடிய மக்களையும் மாற்ற வேண்டும், அவர்களையும் தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார். அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 21 ஆண்டுகள். நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, 21 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 21 ஆண்டுகால பிரச்சாரத்தின் மூலம்தான் நாக்பூரிலே 1956 அக்டோபர் திங்கள் 24 700,000 பேரோடு பௌத்தத்தை தழுவினார். காலம் காலமாக மக்கள் பின்பற்றி வந்த கலாச்சாரத்திலிருந்து அவர்களை விடுதலை வைப்பது என்பது அவரது எளிதான ஒன்று அல்ல. வெறும் கோதுமைக்கு மாறிவிடமால் முடியாது, வெறும் பிரியாணிக்கு மாறிவிடமால் முடியாது. தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய தாத்தா பாட்டி, தன்னுடைய முப்பாட்டன் முப்பாட்டி என்று, கொள்ளு தாத்தா கொள்ளு பயத்தி பாட்டி என்று பின்பற்றி வந்த அந்த வழிபாட்டு முறையை, வாழ்க்கை முறையை, உடை முறையை, உணவு முறையை, சடங்கு சம்பிரதாயங்களை ஒரே நாளில் தூக்கி விட முடியாது. இந்த வரிசையில ஒரு நாற்காலியில் நான் உட்கார்ந்துட்டு எழுந்துச்சேன்னா மறுபடியும் அதே நாற்காலியில் உட்கார்ந்து எனக்கு ஆசை வரும், அதை விட முடியாது. என்னால கொஞ்ச நேரம் உட்கார்ற நாற்காலி தான் எனக்கு பிடிச்சிடும். தலைமுறை தலைமுறையாய் இருக்கக்கூடிய ஒரு சமூக வாழ்க்கை முறையை எப்படி உடனே தூக்கி எறிய முடியும்? அம்மனை வழிபடுவது, குலதெய்வத்தை வழிபடுவது எப்படி முடியும்? ஆனால் முடிகிறது. இந்தியாவிலே இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் அராபிய நாட்டிலிருந்து வந்தவர்களா? அவர்களும் ஒரு காலத்திலே அவருடைய முன்னோர்கள் இந்துக்களாகத்தான் இருந்தார்கள். இந்தியாவிலே கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் யார்? ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்தவர்களா? அவருடைய மூத்தோரும் முன்னோரும் இந்த நாட்டில் இந்துக்களாக நீங்கள் சொல்லுகிற அடையாளத்தோடு இருந்தவர்கள் தான். மாறியிருப்பவர்கள் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர் என்று ஒரு புத்திஷ்டாகத்தானே மறைந்தார். அவர் யார்? அவருடைய அப்பா யார்? அப்பா பேர் ராம்ஜி, இந்து பெயர். அவருடைய பெயர் பீமாராவ், மகாபாரதத்தில் வருகிற பீமனுடைய நினைவாக வைக்கிற பெயர் தான். அவருடைய அண்ணன் பெயர் பலராமன், ரமாபாய், பீமாபாய். இதெல்லாம் எந்த பெயர்? கிறிஸ்தவ பெயர்களா, இஸ்லாமிய பெயர்களா, இந்து பெயர்கள் தானே? ஏன் இந்த பெயர்களை தாங்கிய இந்து குடும்பத்தை சார்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதிலிருந்து வெளியேறுகிறார். வெளியேற வேண்டிய நிர்பந்தம் என்ன? சங்கிகளே, இதை ஆய்வு செய்யுங்கள். யாரும் கட்டாயப்படுத்தலாம் மதமாக்கல. அம்பேத்கர் யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? பௌத்தவர் மதத்தை சார்ந்த பிக்குகள் போய் அம்பேத்கரை கட்டாயப்படுத்தி நீங்கள் மதமாறுங்கள் என்று சொன்னார்களா? இங்கே இஸ்லாமியர்கள் உருவானதற்கும், இங்கே கிறிஸ்தவர்கள் உருவானதற்கும், இங்கே பௌத்தர்கள் உருவாவதற்கும் உங்களுடைய அநாகரிகமான வாழ்க்கை முறைதான், அணுகுமுறைதான், சாதிய இழிவு முறைதான், அந்த பண்பாட்டில் இருக்கிற இழிவு போக்குதான். இதே நீங்கள் சுய பரிசோதனை செய்யவில்லை, சுய விமர்சனம் செய்து கொள்ள தயாராக இல்லை. யாரும் கட்டாயப்படுத்தி முஸ்லீமாக முடியாது, ஆசை காட்டி மாற்றிவிட முடியாது. அவனால்தான் இயேசு பெருமான், இயேசு பெருமான், ஏசப்பா, ஏசப்பான்னு கூறியிருக்கிறான். சிவசிவா, சிவசிவா என்று கூப்பிட்டு பார்த்தான், சிவன் வரவில்லை. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா என்று கூப்பிட்டு பார்த்தான், கிருஷ்ணா வரவில்லை. ஏசப்பா என்கிறான், ஏசப்பா வந்தாரா என்ன தெரியவில்லை, ஆனால் அவன் ஏசப்பாவை நம்பி போகிறான். அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அவனே எடுக்கிற முடிவு. யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் சண்பரிவார்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற வேலைவாய்ப்பு பிரச்சனையை பற்றி பேசுவதில்லை.
வறுமையை பற்றி பேசுவதில்லை, சாதிய முரண்கள் பற்றி பேசுவதில்லை, சாதி கொடுமைகளை பற்றி பேசுவதில்லை, ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று கவலைப்படுவதில்லை. எத்தனையோ இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்துக்களாக இருக்கக்கூடிய தலித்துகள் சுடுகாடு இல்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். சுடுகாடு இருந்தால் பாதை இல்லை, சுடுகாட்டு பாதை இல்லை என்று போராடுகிறார்கள். பொது இடங்களில் கடை வைக்க முடியவில்லை என்று போராடுகிறார்கள். தேனிய கடைகள் இரட்டை கவலை முறை இருக்கிறது என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இளைஞராக இளம்பெண்ணாய் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் சாதி மதத்தை கடந்து நிறுத்தி திருமணம் செய்து கொண்டால் ஆணவ கொலைகள் நடக்கின்றன. இது எதையாவது இந்து மதத்தை தங்களின் மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சங்கிகள் கண்டித்திருக்கிறார்களா? சுடுகாட்டு பாதை கேட்டு போராடி இருக்கிறார்களா? சுடுகாடு வேண்டும் என்று போராடி இருக்கிறார்களா? அவர்களும் இந்துதானே, அவர்களும் இந்துதானே, பிராமணரும் இந்துதானே, சக்கிரியரும் இந்துதானே, பிராமணர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு சக்கிரியருக்கு இருக்கிறதா? சக்கிரியர்களை பறிமுறை செய்வதைப் போல சக்கிரியர்களின் குடியிருப்புகளை அல்லது பறையர்களின் குடியிருப்புகளை அடித்து நெருக்குவதைப் போல தீவைத்துக் கொடுத்துவதைப் போல என்றைக்காவது அக்ரஹாரத்தினர்கள் பாத்திரம் இருந்திருக்கிறதா? எங்காவது ஒரு பாத்திரம் தாக்கப்பட்டான் என்ற செய்தி உண்டா? அதிகபட்சம் மயிலாப்பூர்ல பெரியார் காலத்தில் இருக்க போனாங்க. இந்த குரல் வரையே அறுக்கிறான் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. பூனூன் அறுத்தான் நாடே கொந்தளிக்கிறது. என்ன கொடுமை இந்த சமூகம், யோசித்து பாருங்க. திருநெல்வேலி பகுதியிலே குடிமையை இழுத்தான் என்று கொந்தளிக்கிறார்கள். பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? கலிகாலம் உத்திவிட்டது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்துகிறார்கள், படுத்தப்படுகிறார்கள். கும்பல் கும்பலாய் சேர்ந்த பெண்களை, தலித்தர்களை அல்லது சூத்திர சமூகத்தை சார்ந்த பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள், நிர்வாணப்படுத்தி கொடுமை செய்கிறார்கள். வாட்ஸ்அப்புகளில் வருகிறது, இந்த நாடு கொந்தளித்து இருக்க வேண்டாமா? பிராமண இந்துவாக இருக்கிற நீ ஒரு சூத்திர இந்து பெண்ணுக்கு இப்படி நிகழ்ந்திருக்கிறது என்று கொந்தளிக்க வேண்டாமா? காரணம் எதைப்பட்டா கேட்டு அலைகிறார்கள். சொந்த மண்ணில், பிறந்த மண்ணில் மலைப்பட்டால் இல்லை என்று புறம்போக்கு குடிசையில் வாழக்கூடிய கோடிகளுக்கான மக்கள் மலைப்பட்டா கேட்டு மனு போடும் அவளும் உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கிறது? எந்த நாட்டில் இருக்கிறது? எந்த பார்ப்பனராவது நான் புறம்போக்கை குடிசை போட்டு வசிக்கிறேன், நான் ஏழை என்று சொல்லுகிற ஒரே ஒரு புறம்போக்கை குடிசை போட்டு வாழ்கிற பார்ப்பனர்களை காட்ட முடியுமா? ஒரே ஒரு பார்ப்பனரை கோடிக்கணக்கான மக்கள் புறம்போக்குகளை குடிசை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனைக்கு பட்டாதாரம் இருக்கிறது. அரசு ஐஏஎஸ் படித்தவர்கள், ஐபிஎஸ் படித்தவர்கள் அவர்களைத்தான் நசுக்குகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். ஈவிரக்கம் இல்லாதவர் இல்லை, மனிதாபிமானம் இல்லாதவர் இல்லை. மனிதநேயம் இல்லாதவன் ஐஏஎஸ் படித்தாலும் என்ன பயன்? மனிதநேயம் இல்லாதவன் ஐபிஎஸ் படித்தாலும் அதில் என்ன பயன் இருக்கிறது? தென்கடிக்கோட்டை பகுதியிலே 18 கிராமங்களிலே நம்முடைய தோழர்கள் கண்டறிந்த ஆய்வின்படி ஏற்கனவே மலைப்பட்டா வழங்கப்பட்டும் அங்கே குடிசை பாட முடியவில்லை. நிலத்தை சார்ந்த உரிமையாளர்கள் பணத்தையும் வாங்கிக் கொண்டு நிலத்தையும் உழுது கொண்டிருக்கிறார்கள். அதை மீட்டுத் தருவதற்கு அதிகாரிகள் தயாராக இல்லை. தென்கடிக்கோட்டை பகுதியில், சூளகிரி பகுதியில், இது கிருஷ்ணகிரி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இப்பெல்லாம் காரணம் மனைப்பட்டா கொடுப்பதே கிடையாது. எங்கே போவார்கள் மக்கள்? இவர்கள் என்ன அந்நியர்களா, வந்தியர்களா? இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இல்லையா? உழைத்துதான் பிழைக்கிறார்கள். சட்டவிரோதமாக என்ன தொழிலை செய்கிறார்கள்? அன்றாட உழைத்தால்தானே கஞ்சி குடிக்க முடியும்,
அப்படி நேர்மை தரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை இன்னும் வஞ்சிப்பது எந்த வகையிலே நியாயம்? இதே பிராமணன் என்று கேட்கக்கூடாது, சத்திரிய என்று கேட்கக்கூடாது, வைசிய என்று கேட்கக்கூடாது. மதத்தை அடிப்படையில் மட்டும் இந்து ஒன்னா சேர்ந்து ஓட்டு போடுறதுக்காக, ஓட்டுக்காக மட்டும் இந்து என்று பேசுகிறவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நாம் யாரும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. இந்துக்களின் உணர்வுகளை அரசியலுக்கு பயன்படுத்துகிற சண்பரிவார்களின் முகத்திரையை கிழிப்பவர்கள் நாம். ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சண்பரிவார்கள் இந்த நாட்டுக்கும் இந்துக்களுக்கும் அளித்தவர்கள். இந்துக்களின் எதிரிகள் சண்பரிவார்கள். இந்துக்களின் எதிரிகள் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள். இந்துக்களின் முதல் எதிரி பிஜேபி தான். முஸ்லீம்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது. முஸ்லீம்கள் எந்த இந்துவை பார்த்தாலும் ஆற தழுவிக் கொள்வார்கள், நெஞ்சோடு நெஞ்சி அணைத்து முத்தமிடுவார்கள். அதுதான் குரான் அவர்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. தள்ளி நெறி என்றுதான் உன் மனுஷருக்கு கற்றுத்தந்திருக்கிறது. உன் மதம் என்னை தள்ளி நெறி என்கிறது, இஸ்லாம் என்னை அரவணைத்து ஆற தழுவுகிறது, கிறிஸ்தவம் என்னை சகோதரன் என்கிறது. நீ என்னை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துகிறாய். என்றைக்கு நீ என்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டாய்? ஏது உன்னிடத்தில் சகோதரத்துவம், ஏது உன்னிடத்தில் சமத்துவம்? அப்போது ஏன் இவர்கள் இஸ்லாமியர்களாக மாற மாட்டார்கள்? இஸ்லாம் இந்தியாவில் தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் உலகம் முழுவதும் ஆங்கிலத்திற்கு சொந்தமான ஒரு மனித நேயத்தை சொல்லுகிறது, சகோதரத்துவத்தை சொல்லுகிறது. நீ இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னே தோன்றிய மதம் தானே, ஏன் உன்னால் உலக நாடுகளில் பரவ முடியவில்லை? இந்தியாவை தாண்டி உலகத்தில் வேறு எந்த நாட்டிலே இந்து என்ற கருத்தியல் பரவி இருக்கிறது சொல்லுங்க. இஸ்லாம் நூற்றுக்கணக்கான நாடுகளிலே இருக்கிறது. தென்னாப்பிரிக்க நாடுகள்லாம் இஸ்லாமிய நாடுகள் தான் பல பேர், சவுதி அரேபியா மட்டும்தான் இஸ்லாமிய நாடு என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். தென் அமெரிக்காவில் பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். அந்த நாடுகள் எப்படி இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டது? அது தோன்றிய சவுதி அரேபியாவில் மட்டும்தானே இருந்திருக்க வேண்டும். அது எப்படி உலக நாடுகள் முழுவதும் பரவி? கிறிஸ்தவம் எப்படி உலக நாடுகள் முழுவதும் பரவி இருக்கிறது? ஏன் கிறிஸ்தவத்தை போல இஸ்லாத்தை போல இந்துத்துவம் இந்து மதம் உலகம் முழுவதும் பரவவில்லை? இந்த கேள்விக்கு நீ சொல். இந்தியாவை போல இன்னொரு நாடு இந்து நாடு என்று ஒன்றை நீ அடையாளம் காட்டு. இந்துக்கள் பல நாடுகள் வாழலாம், ஆனால் இஸ்லாமிய நாடுகள் போல பல நாடுகள் இந்துக்களுக்கு உண்டா இந்து மதத்துக்கு உண்டா? ஒரே காரணம் என்னவென்றால், இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை, இந்து மதத்தில் சுதந்திரம் இல்லை, இந்து மதத்தில் ஆற தழுவச் சொல்லுகிற அறிவுரை இல்லை, வழிகாட்டுதல் இல்லை, மனிதநேயம் இல்லை. அதனால்தான் உலகத்தில் எந்த நாட்டை சார்ந்தவரும் இந்த கருத்தியலை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த கருத்தியலை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவுக்குள்ளே இந்த கருத்தியலை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர்கள் தான் 35 கோடிக்கு மேலாக இருக்கிற தலித்துகளும் பழங்குடி மக்களும். இவர்கள் இந்த 4 வருணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, இந்துக்களே அல்ல. தலித்துகள் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் இந்துக்களே அல்ல, பிராமண வர்ணமும் அல்ல, சத்திரிய வர்ணமும் அல்ல, வைசிய வர்ணமும் அல்ல, சூத்திர வர்ணமும் அல்ல. அப்படித்தான் இந்த 4 சாதிக்கு கீழே இருக்கிற 5வது சாதியா கிடையாது. இந்த 4 சாதிக்கும் எதிரே இருக்கிற ஒற்றை சாதி, எதிர்த்து இருக்கிற சாதி, எதிரே நிற்பவன், எதிர்த்து நிற்பவன், அடியிலே கிடப்பான் அல்ல, எதிரே நிற்பவன். 4 வருணங்களுக்கு 4 வருணங்களையும் எதிர்த்து நின்று ஆதிகாலத்திலிருந்து போராடி கொண்டே இருப்பதால் தான் இவர்கள் அன்பெற்றது. அதாவது தமிழ தொடக்கூடாதவன் என்று பொருள் இல்லை, தொட முடியாதவன், தொட முடியாதவன். அவனே சொல்லணும் அன்டச்சபிள். ஆங்கிலத்தில் அன்டச்சபிள்னா ஐயா அவனை தொடக்கூடாது, ஏ ஏ துட்டாத அப்படின்னு அர்த்தம். அப்படி அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் பழங்குடி சமூகம். அவர் 2000 குடும்பம் தான் 2 குடும்பம் எழுத்து நிற்பான். கொடி பறக்கிறதே கொடி போய் சின்ன கொடி அந்த ஏற்றிட்டு வருவான்.
அடிச்சாலும் உழைச்சாலும் முண்டாசம் போட்டாலும் அடித்தால் அதை பற்றி கவலைப்படவில்லை. நான் உறுதியாக இருப்பேன் என்ற அந்த உறுதி அந்த மகத்திற்கும் குருதியை கடந்தது. குதிரை குருதியிலே இருந்து வந்தது. ஏன்னா நான் ஐந்தாம் சாதி அல்ல, எதிர்நிலையில் இருக்கிற சமூகம் வர்ணம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த வர்ணாசிரம பாகுபாட்டை வெளிநாடுகளில் இருப்பவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பொருள் அல்ல. இந்தியாவிலேயே இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டவர்கள்தான் தலித்துகளாக இருக்கிறார்கள், எதிர்ப்பவர்கள்தான் பழங்குடிகளாக இருக்கிறார்கள், எதிர்த்தவர்கள்தான் அதை எதிர்த்து இஸ்லாமியர்களாக மாறினார்கள், எதிர்த்தவர்கள்தான் அதை எதிர்த்து திருத்தவர்களாக மாறினார்கள். இந்த இந்து மதத்திற்கு எதிராக நீ பேசுகிற சனாதனத்திற்கு எதிராக இவ்வளவு பெரிய பகை இருக்கிறதே, இதை சரி செய்ய உனக்கு என்ன திட்டம் இருக்கிறது? நீ வைக்கிற திட்டம் என்ன? பார்ப்பனர்களை பாதுகாப்பதற்கான திட்டம். பாஜக என்பது பார்ப்பனர்களின் கட்சி, ஆர்எஸ்எஸ் என்பது பார்ப்பனர்களின் தலைமையிலான இயக்கம். அதுக்கு போய் இவனும் தான் இந்து முன்னணி, அந்த முன்னணி, இந்த முன்னணி போய் கூண்டா தூக்குறவனா சூத்திர. இவன் சத்திரியனும் கிடையாது, பிராமணனும் கிடையாது, விவரம் இல்லாம அண்ணாமலை மாதிரி விவரம் கெட்டவர்கள். சுயநலத்திற்காக சொந்த சமூகத்திற்கு உழைக்கிற மக்களுக்கு துரோகம். உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு மக்கள் விரோத கொள்கை கொண்ட கட்சி கிடையாது. திமுக மாதிரி, அதிமுக மாதிரி, காங்கிரஸ் மாதிரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளை மாதிரி சராசரியாக தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அல்ல பிஜேபி. அது மனுஸ்மிருதி என்ற வர்ணாசிரம கோட்பாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு பேரியக்கமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவு தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவு, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவன் கோல்வாக்கர் எக்கேவரால் தோற்றுவிக்கப்பட்டாலும் அவருடைய செயல்திட்டங்களை, கொள்கை திட்டங்களை வரையறுத்துக் கொடுத்தது கோல்வாக்கர். கோல்வாக்கருடைய அரசியல் திட்டங்களை பார்த்தால் அதை பட்டேல் சொன்னார். இன்னைக்கு மோடியால் திறந்து வைக்கப்பட்ட சர்தார் பட்டேல் விண்ணுயர முட்டுகிற சிலை, அந்த பட்டேல் சொன்னார், ஆர்எஸ்எஸ் என்கிற இந்த பயங்கரவாத இயக்கம் வளர்வது நாட்டுக்கு ஆபத்து, இதனால் எதிர்காலம் கடுமையான பாதிப்புக்குள்ளாகும். சொன்னது யார்? சர்தார் பட்டேல். அந்த பட்டேலுக்கு தான் இந்தியாவின் மிக உயர்ந்த சிலை. 3,500 கோடி செலவு, 3,500 கோடி கிருஷ்ணர்களை போட்டால் பல ஏழை மக்களுக்கு மனைப்பட்டா வழங்கலாம், லட்சக்கணக்கான மக்களுக்கு மனைப்பட்டா வழங்கலாம். பட்டேல் அதுக்கு ஆசைப்பட்டவர் அல்ல. காந்தியை சிறுமைப்படுத்துவதற்காக பட்டேலை உயர்த்தி பிடிக்கிறார்கள், நேருவை சிறுமைப்படுத்துவதற்காக பட்டேலை உயர்த்தி பிடிக்கிறார்கள். இதுதான் அரசு சதித்திட்டம். காந்தியை கொன்றது ஆர்எஸ்எஸ், காமராஜரை கொல்ல முயன்றது ஆர்எஸ்எஸ், பாபர் வசூலியை இடித்தது ஆர்எஸ்எஸ், சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது ஆர்எஸ்எஸ், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒன்றாக உடைத்து சிதறடித்தது ஆர்எஸ்எஸ், குஜராத்தில் 3,000 இஸ்லாமியர்களை படுகொலை செய்தது ஆர்எஸ்எஸ். சொல்லிக் கொண்டே போகலாம். இப்போது தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள், இங்கு அனுமான் சிலையை எழுப்பப் போகிறார்கள். உனக்கு எனக்கு வீடு கட்ட மனைப்பட்டா இல்லை, ஆனால் அனுமனுக்கு சிலை எழுப்ப போகிறார்களாம், மிக உயர்ந்த சிலை ராமேஸ்வரத்தில். இன்னொரு செய்தி சொல்லுகிறார்கள், நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் இருந்து நிற்க போறாராம் வர்ற எம்பி எலெக்ஷன்ல. அவர் உத்தரப்பிரதேசம் நினைச்சிட்டார் தமிழ்நாட்டை மண்ணை கழுவீர்கள் எச்சரிக்கை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். உத்தரப்பிரதேசம் ஒரு தொகுதியில் நின்று தமிழ்நாட்டில் வேணா ஒரு நின்று பார்ப்போம். ஏன்னா அவன் டார்கெட் பண்றாங்க, டார்கெட் தமிழ்நாட்டுக்குள்ள அது உரையாடலாம், ஆகணும், டிபேட் ஆகணும். இங்க ஏன்னா இந்தியாவிலேயே ஒரு தீவு மாதிரி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இங்கதான் இந்திய எதிர்ப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இங்குதான் சமஸ்கிருதமய மாதிரி எதிர்ப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இங்குதான் பார்ப்பனிய எதிர்ப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இங்குதான் இந்த வர்ணாசிரம மனுஸ்மிருதியை எதிர்க்கக்கூடிய போராட்டம் அம்பேத்கர் காலத்தில் மராட்டியத்தில் இருந்தது, அதன் பிறகு இல்லை, அது நீர்த்து போய்விட்டது. ஆனால் இன்றைக்கும் அந்த எதிர்ப்பு என்பது நீட் எதிர்ப்பு என்றுதான், வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. நீட் எதிர்ப்பு
வடமாநில ஆதிக்கத்தை எதிர்ப்பது, வடகர ஆதிக்கத்தை எதிர்ப்பது இந்தியாவில் தான் மாநில சுயாட்சி. ஒரே குரல் இந்தியாவில் மாநில சுயாட்சி குரல் தமிழன் குரல் தான், அண்ணா குரல் தான், இன்றைக்கு சிறுத்தைகளின் குரல் மாநில சுயாட்சி வேண்டும் என்கிற குரல், மாநில உரிமைகளுக்கான குரல். தமிழ்நாட்டில் தான் அவர்களால் காலொன்ற முடியவில்லை, வேறொன்ற முடியவில்லை. பல மாநிலங்களில் ஆட்சி இருந்தவர்களை கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள், மக்களை இவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. தோழர்களை, அதனால் இப்போது கலைஞரும் இல்லை, ஜெயலலிதா அம்மாவும் இல்லை என்பதால் வாழாட்டுகிறார்கள். 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதா அம்மையார் கடைசி நேரத்தில் ஒரு சவால் விட்டார். அவர் பிராமண சமூகத்தை சார்ந்தவர் தான். சட்டமன்றத்திலே கூட சொன்னார், நான் பாப்பாத்தி என்று சொன்னார். அப்படி உரிமை கோரக்கூடியவர் தான் துணிச்சல் மிக்க ஒரு பெண்மணி. அவர் சொன்னார் கடைசி நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி கட்டத்தில் சொன்னார், மோடியா லேடியா, மோடி பார்ப்போம் வா என்றார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு குரல் ஒலித்ததில்லை. தமிழ்நாட்டை அவர்கள் அப்போதே குறிவைத்தார்கள். தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஒன்ற வேண்டும் என்று குறிவைத்தார்கள். இப்போது 5 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று இப்போதே பேச தொடங்கி இருக்கிறார்கள். அதிமுக பலவீனப்பட்டிருப்பதால் ஜெயலலிதா அம்மா இல்லை. எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையில் நடக்கிற தலைமை சண்டையால் அதிமுக இன்றைக்கு பரிதவித்து நிற்கிறது. தலைமையே இன்னும் அவர்களால் உறுதி செய்ய முடியாத நிலை. யார் பொதுச் செயலாளர் என்பதிலேயே பிரச்சனை இருக்கிறது. அதிமுகவின் முதுகிலேறி பாஜகவை வளர்க்கலாம் என்று எண்ணுகிறார்கள். தலித்துகளை விலைக்கு வாங்கி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சாதி சங்க தலைவர்களின் மூலமாக சாதிய ஓட்டுகளை திரட்டிவிடலாம் என்று பார்க்கிறார்கள். தேவாலயங்களை தாக்கி, ஜமாத்துகளை தாக்கி, முஸ்லீம் விரோத கிறிஸ்தவ விரோத அரசியலை, வெறுப்பு அரசியலை இணைத்து இந்துவா முஸ்லீமா என்று தமிழ்நாட்டுக்குள்ளும் வன்முறை வெளியாட்டத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். தமிழ்நாடு இதற்கு இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்காது என்ற நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் எல்லாம் தப்பு கணக்கு போட்டார்கள். கலைஞரை போல ஸ்டாலின் இருக்க மாட்டார். கலைஞர் எழுத்தாற்றல் உள்ளவர், கலைஞர் பேச்சாற்றல் உள்ளவர், கலைஞர் ராஜதந்திரம் உள்ளவர், கலைஞர் எதிரிகளின் சூழ்ச்சிகளை இலகுவாக முறியடிக்கக்கூடிய, 24 மணி நேரமும் சிந்திக்கக்கூடிய, 50 காலத்திற்கு மேலாக அரசியலை வழிநடத்தியவர். அவருடைய மகன் ஸ்டாலின் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார் என்று கணக்கு போட்டார்கள். கலைஞரால் முடியாததை அண்ணன் தளபதி இன்றைக்கு முடித்து காட்டியிருக்கிறார். அவர்கள் சாதாரணமாக இடை போட்டார்கள். கலைஞர் இல்லாததால் திமுகவே செதறி போகும் என்று கணக்கு போட்டார்கள். திமுகவை தன் தலைமையின் கீழ் கட்டுக்கோப்பாக வழிநடத்துகிறார். அதுவே பெரிய வெற்றி. கலைஞர் இல்லாத நிலையில் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஸ்டாலின் பின்னால் போகாது, அவர் தலைமையை ஏற்றுக்கொள்ளாது, அப்படி இவர் வாஞ்சையாக அணுக மாட்டார், பேச மாட்டார், முகம் சுழிப்பார் என்றெல்லாம் கீழே பேசி பார்த்தார்கள், எழுதி பார்த்தார்கள். ஆனால் இந்தியாவிலேயே காங்கிரசும் இடதுசாரிகளும் இடம்பெறக்கூடிய ஒரு அணியை கட்டிய பெருமை திமுக தலைவர் அதன் தலைமை அவர்களுக்கார். இதெல்லாம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு கொலை நடுங்க செய்கிறது, அறிவையில் எரிகிறது. ஒரு தேர்தல் 2 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி, அது மட்டுமல்ல உள்ளாட்சி தேர்தலிலும் மகத்தான வெற்றி. சொல்ல போனால் 3 களம், நாடாளுமன்ற தேர்தல் களம், சட்டமன்ற தேர்தல் களம், அடுத்து உள்ளாட்சி தேர்தல் களம், மாபெரும் வெற்றி இந்த அணி. இப்ப அந்த அணி இருக்கானா இல்லை, அதிமுகவே 2 உடஞ்சு கிடக்கு. பாமக எப்போதே வெளியே போய் நாங்கள் கூட்டணியில் இல்லைன்றாங்க. தேமுதிக சைலண்டா இருக்கு, இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்புறம் யார் அந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு தெரியல, மகா கூட்டணி. ஆனால் திமுக கூட்டணி 2019 இன்டாக்டாரு கட்டுக்கோப்பாரு. ஒரு செங்கல்லை கூட உங்களால் உருவ முடியாது. கூட்டணியை சிதறடிக்க பார்த்தார்கள். கூட்டணியை காப்பாற்றியதில் சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
எனக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த சமூகத்தின் மீதும் வெறுப்பு இல்லை, என்ற இயக்கத்தின் மீதும் வெறுப்பு இல்லை. மனந்தத்து சொல்லுகிறேன், இந்து சமூகத்திற்கு எதிரானவர்கள் இல்லை. இந்துக்களின் உணர்வுகளை தங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற பாஜக RSS அரசியல் சதி திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்து சமூகத்திற்கு நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். அதுதான் இங்கே நாம் முன்வைக்கக்கூடிய அரசியல். திப்பு சுல்தான் ஒரு சர்வதேச பார்வையுள்ள ஏகாதிபத்திய காலனி ஆதிக்க எதிர்ப்பு போராளி என்பதை வரலாறு சொல்லுகிறது. இந்த சங்கிகளால் அந்த வரலாற்றை ஒருபோதும் மறைக்க முடியாது என்பதை சொல்லி மாவீரன் திப்பு சுல்தானுக்கு வீர வணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.